ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஹஸ்தினாபூர் கிராமத்துல சூரிய அஸ்தமனம் ஆயிட்டு சந்திரன் உதிக்கிறதுக்கான நேரம் வந்தது. அப்பதான் சூரியன் சந்திரன் கிட்ட, அட எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, நீ வரும்போது உனக்கு மரியாதை கொடுத்து உன்னை எதுக்கு வணங்க மாட்டாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னையும் கூட வணங்குவாங்க. ஆனா நான் வரும்போது உலகம் என்ன பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன வரவேற்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் உன்னை வரவேற்பதை நான் பார்த்ததே இல்லையே. சூரிய சந்திரனோட இந்த வாக்குவாதத்தை ஹஸ்தினாபூர் ஊருக்காரங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பிர்ஜு, நாம எல்லாருமே சூரியனை கடவுளா பாக்குறோம், சந்திரனை நம்ம மதிக்கிறதே இல்ல. இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. சந்திரனும் ஒரு கடவுள் தான், அவரும் நமக்கு வெளிச்சத்தை குடுக்கறாரு. சூரியன் நமக்கு வெயில் அப்புறம் வெளிச்சத்தை குடுக்குறாங்க, ஆனா சந்திரன் அவங்க என்ன குடுக்குறாங்க? எல்லா ராத்திரியும் நம்ம தூங்கிடுவோம், அந்த வெளிச்சத்தை வச்சு என்ன பண்றது? நமக்கு நிலா தேவையே இல்ல. ஆமா, நிலா வரலனால கூட நமக்கு பிரச்சனை இல்ல. ஆமா, அது இருந்தாலும் இல்லனாலும் ஒண்ணுதான். சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்காக வச்ச கருவா சௌத் விரதம் முடியும். அதே நீங்க மறந்துட்டீங்களா? ஆனா நம்ம சூரியனை கும்பிட்டு தானே எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். ஊர்க்காரங்க பேசிட்டு இருக்கிறத சூரியனும் சந்திரனும் கேட்டாங்க. அவங்க பேச்ச கேட்டு சூரியன் சந்தோஷப்பட்டாரு, ஆனா சந்திரன் சோகமா இருந்தாரு. அப்ப சூரியன் சந்திரன் கிட்ட, பாத்தியா, ஹஸ்தினாபுரத்துக்காரங்க என்னத்தா கடவுளா பாக்குறாங்க? அவங்க பார்வையால நீ ஒண்ணுமே இல்ல, ஆனா நானும் கூட வெளிச்சத்தை தரேன். நான் இல்லனா இவங்க வாழ்க்கை நான் இல்லாம தலகீழா மாறிடும் அப்படின்னு நீ தப்பா நினைச்சிருக்க. இந்த மக்களுக்கு நீ தேவையே இல்ல. என்னோட அவசியம் யாருக்குமே இல்லைன்னா சரி, இன்னிலிருந்து நான் வரவே மாட்டேன். அப்புறம் சந்திரன் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அவர் போனதுமே ஊர் முழுக்க இருட்டாயிடுச்சு. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் என்னவோ இருக்கும் தான், ஆனா அதோட வெளிச்சம் பெருசா ஒன்னும் இருக்காது. இருட்டு எவ்வளவு மோசமா இருந்ததுன்னா யாராலையும் எதையும் பார்க்க முடியல. ஹஸ்தினாபூர்ல விதைகளை நட்டுறதுக்கான காலம் வந்தது. அதனால விவசாயிகளுக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வயலுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனா இப்போ சந்திரன் இல்லாததால வெளியில கருவும் இருட்டா இருந்தது. அடாவுமா, சீக்கிரமா எந்திரி, வயல்ல விதைக்கிறதுக்கு போனோம், சீக்கிரமா எந்திரி, லேட் ஆயிரும். லேட் ஆச்சுன்னா வெயில் வந்துடும், அதுக்கப்புறம் வயல்ல வேலை பாக்கறது கஷ்டமாயிரும். ஆமா, போகணும் தான், ஆனா வெளியில ரொம்ப இருட்டா இருக்கே, நீங்களும் தூங்குங்க, என்னையும் தூங்க விடுங்க. எனக்கு நம்ம விடியற மாதிரி தோணுது, சீக்கிரமா எந்திரி. அதெனவோ உண்மைதாங்க, ஆனா வெளியில இப்படி இருட்டா இருக்கே, எப்படி போறது? சரி, அப்புறமாவே போலாம். அவங்க விடியறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. விடிஞ்சதுமே ரெண்டு பேரும் வயலுக்கு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சூரியன் உச்சியில இருந்தாரு. வெயில வேலை செய்யறது கஷ்டமாயிடுச்சு. அப்பா, ரொம்ப சூடா இருக்குங்க, வாங்க வீட்டுக்கு போலாம், நாளை காலையில சீக்கிரம் வந்து வேலை செய்யலாம். ஆ, நீ சரியாதான் சொல்ற, இந்த வெயில்ல நம்மளால வேலை பார்க்க முடியாது. அடுத்த நாளும் அவங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா வெளியில இருட்டா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனா வெயில் அதிகமாயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனையால வெறுத்து போய் பவன் சூரிய பகவான் கிட்ட இப்படி சொன்னான். சூரியதேவா, நீங்க ராத்திரியும் எங்க கூடவே இருந்தா எங்களுக்கு நிலாவோட அவசியமே தேவைப்படாது, நாங்க உங்களை மட்டும்தான் கும்பிடுவோம். சீக்கிரமா சம, எனக்கு ரொம்ப பசிக்குது, தூக்கம் வருது, தூங்கணும். இன்னும் ராத்திரியே ஆகல, இப்பவே சமைச்சிடவா? இன்னைக்கு சாயங்காலம் ஆகாதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா சாப்பாடு பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. சரிங்க, சமைச்சிடுறேன். அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. இன்னமும் ராத்திரி ஆகல, ரெண்டு பேரும் தூங்க போனாங்க. ரொம்ப குலுக்கமா இருக்கேன், தூக்கமே வரமாட்டேங்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் பவன் குளிக்கிறதுக்காக போனான். குளிச்சாலும் கூட இவ்வளவு குலுக்கமா இருக்கு. அப்பதான் வெளியில இருந்து சத்தம் வந்தது. பவன் அப்புறம் உமா வெளியில வந்து பார்த்தப்போ பிர்ஜுவோட பையன் பிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருந்தான். ஐயோ, என்ன ஆச்சு போய குழந்தையே, யாராச்சும் சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வாங்க. உமா உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து பிட்டு மேல தண்ணிய தெளிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிட்டுக்கு நினைவு திரும்பிச்சு. நைட்டு பகல் வெயில் இருந்ததுனால இவன் மயங்கிட்டா போல. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஆனா சூடா இருக்கிறதுனால யாராலையும் தூங்க முடியல. எல்லாரும் இப்படியே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இவ்வளவு சூடுல நம்ம செத்து போயிடுவோங்க, சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், இவ்வளவு சூடா இருந்திருக்காது. சுமாரு, கொஞ்சம் வெயில பொறுத்துக்க முடியாதா? இப்படியே ஒரு வாரம் கடந்தது. ஆனா ஹஸ்தினாபூர்ல யாராலையும் சரியா தூங்கவே முடியல. இதால நிறைய பேருக்கு உடம்பு கூட சரியில்லாம போயிடுச்சு. இதெல்லாம் உன்னாலதான் நடந்திருக்கு, நீ சந்திரன் அவமானப்படுத்தினதுனால்தான் அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் பவன் வெளியில போய் சூரியதேவன் கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டான். சூரியனே, நீங்க பகல்ல மட்டும் இருந்தா போதும், உங்க வெயில எங்களால தாங்க முடியல, ராத்திரி எங்களுக்கு நிலாதான் தேவை. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து சந்திர பகவான கூப்பிட்டாங்க. சந்திரதேவா, எங்களை மன்னிச்சிருங்க, சூரியன் எப்படியோ அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு அவசியம்தான்.
ஆமா சந்திரதேவரே, காலையில எந்த அளவுக்கு சூரியன் முக்கியமோ அதே அளவுக்கு ராத்திரியில நீங்களும் முக்கியம்தான். நாங்க சூரிய தேவனை பூஜிக்கிற மாதிரியே உங்களையும் பூஜிக்கிறோம். சரி, ராத்திரி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். என்ன மன்னிச்சிருப்பா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு என்னோட அவசியம் இந்த உலகத்துக்கு எவ்வளவு இருக்கோ அதே மாதிரிதான் நீயும். சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டாரு. சந்திரன் வெளியில வந்து எல்லா பக்கமும் வெளிச்சத்தை கொடுத்தாரு. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தோஷமா சந்திரனை வரவேத்தாங்க. மொத்தத்துல ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாரும் நிம்மதியா தூங்கினாங்க. இந்திரபுராங்கிற ஒரு ஊர்ல பானுங்கிற பேர்ல ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு 20 வருஷம். அவனுக்கு யாருமே இருக்கல. அவன் எல்லார வீட்டில் குப்பை அள்ளுவான். அதுக்காக அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதை வச்சுதான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் அம்மனோட பக்தன். அவன் தினமும் கோயிலுக்கு போய்கிட்டே இருப்பான். இப்படி போனதால கோயில் பூசாரி கூட நட்பு உண்டாச்சு. வாப்பா, உனக்கு அங்கதான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். இந்த சாமி, நான் அம்மனுக்கு பூஜைக்கு பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். பான தினமும் பழத்தை எடுத்துட்டு போவான். அதுக்கப்புறம்தான் அம்மனோட பூஜையே நடக்கும். இந்திரபுரா நாட்டோட அரசனோட பேரு இந்திர பிரதாப். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு இந்திரமதி. இந்துமதி ரொம்ப அழகா இருப்பா. அதனால தான் ராஜா இந்திர பிரதாப் அரண்மனையிலிருந்து வெளியே போக விடமாட்டார். இந்துமதி தன்னோட அறையிலிருந்து உட்காந்து வெளியே பார்த்துக்கிட்டு யோசிப்பா, இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, அப்பா என்னை வெளியே விடுறதே இல்லை, அதனால வெளியே போவே முடியல. ஒரு நாள் இளவரசி இந்துமதி காகிதத்தில் என்னமோ எழுதி வெளிய வீசினான். அந்த காகிதம் குப்பையில போய் விழுந்துச்சு. அப்படி விழுந்தத பானு பார்த்துட்டான். அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். நான் இளவரசி இந்துமதி. இந்த அரண்மனையில எனக்குன்னு நண்பர்கள் இல்லவே இல்லை. யாராச்சும் எனக்கு நண்பனாகிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ராத்திரி என்னோட வீட்டுக்கு முன்னாடி வாங்க, என்ன சந்தேங்க. நான் அவங்களுக்கு ஒரு தங்க கழுத்தணி கொடுப்பேன். ராத்திரி பானு அரண்மனைக்கு பக்கத்துல போனான். இந்துமதியோட அறை 2வது மாடியில இருக்கு. பானு ஒரு கைத்தை வீசி அதை பிடிச்சு ஏறிக்கிட்டே இந்துமதி அறை பக்கத்துல வந்தான். இளவரசி, நான் வந்துட்டேன். இந்துமதி ரொம்ப சந்தோஷப்பட்டா. கடைசியா பேச ஒரு ஆள் கிடைச்சாச்சு. ரெண்டு பேரும் ராத்திரியெல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்துமதி தங்க கழுத்தணிய கொடுக்க முயற்சி பண்ணான். அப்ப பானு சொன்னா, இல்ல இளவரசி, எனக்கு தங்கம் காசு ஒன்னும் வேணாம். நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேச வந்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சொல்லி பானு போயிட்டா. இளவரசிக்கு அவன் மேல காதல் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தினமும் சந்திப்பாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. பானோட வாழ்க்கையில ஒரு மாற்றம். இத பார்த்து பூசாரி சொன்னாங்க, என்னாச்சுப்பா பானு, இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அப்போ பானு தன்னுடைய மற்றும் இளவரசி இந்துமதிய பற்றி எல்லாத்தையும் சொன்னான். பூசாரி பயந்து அவங்க கிட்ட சொன்னாங்க, என்ன பண்ணி வச்சிருக்க, அரசனுக்கு இது தெரிஞ்சுச்சுன்னா உன்னை அவங்க கொண்டு போடுறவாங்க. இல்ல சாமி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ராஜாவுக்கு தெரிய வராது. ஆனா பானுக்கு என்ன தெரியும், அவன் தலையெழுத்துல என்ன இருக்குன்னு. பானு கிட்ட கொஞ்சம் தான் நிலம் இருக்கு. அவங்க அப்பா விட்டு வச்சது அவ்வளவுதான். அந்த நிலத்தை அவங்க சித்தப்பா மதன்லால் பறிக்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தினமும் யோசிப்பாங்க, பானுக்காக நம்ம காத்திருக்கணும், ஒருவேளை அவ இல்லன்னா இந்த இடம் எனக்கு சொந்தமாயிரும். ஒரு நாள் மதன்லால் பார்த்தான், ராத்திரி அந்த இருட்டுல பானு எங்கே போய்கிட்டே இருக்கான். மதன்லால் பின்னாடியே போனான். அவன் இளவரசிய சந்திக்கிறத பார்த்துட்டான். ஆடா கடவுள, இந்த சின்ன பையன் எவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சிருக்கானா. இத ராஜா கிட்ட நான் எப்படியாச்சும் சொல்லி யாகுணுமே. மறுநாள் மதன்லால் இந்திர பிரதாப் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாத்தையும் கேட்டு ராஜா கோபத்துல ரொம்ப கொந்தளிச்சான். என்ன, ஒரு குப்பை பொறுக்கிறவன் ஏ பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கானா, என்ன தைரியம், அவனை வெட்டி நான் முதலைக்கு போடுறேன். ஆமா மகாராஜா, அதான் சரியா இருக்கும். அவனோட யோகியதை என்னன்னு உனக்கு தெரியல, நல்ல பாடத்தை உனக்கு புகட்டானா. இதுல மதன்லாலுக்கு சந்தோஷம். அவனோட கண்ணுல பேராசை பொங்கிக்கிட்டே இருக்கு. ராத்திரி எப்பவும் போல இளவரசிய சந்திக்க பானு அரண்மனைக்கு போனான். இந்துமதி அவனுக்காக காத்திருந்தா. எப்போ பானு மேல ஏற அந்த கைத்தை வீசினானோ அப்போ ஒரு வீரன் வந்து புடிச்சுக்கிட்டான். விடுங்க, விடுங்க, நாங்க ராஜா கிட்ட உன்ன கூட்டிக்கிட்டு போறோம், வா
மேல இருந்த இளவரசி இது எல்லாத்தையும் பார்த்து அழ ஆரம்பிச்சா. அட, என்ன இது? இப்ப என்ன பண்றது? பானு, பானு இங்க என்ன பண்றாங்க? பானுவை இந்திர பிரதாப் கிட்டே கூட்டிட்டு போனாங்க. இந்திர பிரதாப் சொன்னா, அவனை கட்டி போடுங்க, நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி இவனை முதலைக்கு போடலாம், அதுவும் உயிரோட. பானுவை முதல இருக்கிற இடத்துல கட்டி போட்டாங்க. எல்லா முதலைங்க பானுக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் இந்து மத்தி ராஜா கிட்ட அழுதுகிட்டே போய் சொன்னா, அப்பா பானுவை விட்டுருங்கப்பா, ரெண்டு பேருமே நாங்கள் காதலிக்கிறோம். இதை கேட்டு இந்திர பிரதாப் கோவப்பட்டான். இளவரசிய ஒரு அறையில பூட்டி வச்சான். இந்துமதி அறையில் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்குள்ள ஒரு தாசி வந்து இந்துமதியோட அறைய திறந்துட்டா. இந்த தாசி பானுவோட கிராமத்துக்காரி. பானுவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்துமதி ஓடிக்கிட்டே பானு கிட்டே போனா கட்டி போட்டிருந்த கட்டை அவுத்துட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்கிருந்து ஓடி போனாங்க. ரெண்டு பேருமே ஓடி போய் அம்மனோட கோயிலுக்கு போனாங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்து பூசாரி பயந்துட்டாங்க. நீங்க இங்க ராஜாவுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சாமி, இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் நாங்க இங்கிருந்து ஓடி போயிருவோம். நீங்க இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் கூட மகாராஜா எப்படியாச்சும் உங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகுறது? அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு வெளியனுப்புங்க. நாங்க ரெண்டு பேரை தவிர அங்க யாருமே இருக்க கூடாது. பூசாரி யோசிச்சு சொன்னாங்க. இந்த வேலைய இந்த துர்கையம்மன் தான் பண்ணணும். நீங்க ரெண்டு பேரும் துர்கையம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க, துர்கையம்மன் உங்க கோரிக்கைய தீர்ப்பாள். ரெண்டு பேரு கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. துர்கையம்மா, இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல, இன்னைக்கு நான் என்னோட காதல கேக்குறேன். பாருங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க, நீங்க தான் எனக்கு அம்மா. துர்காமா, எங்க அப்பாக்கு நாங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா எங்களை கொன்னுருவாங்க. எங்களை எங்கேயாச்சும் அனுப்பி வச்சிருமா? எங்களை அனுப்பி வச்சிரு. ரெண்டு பேரும் அழுததை பார்த்து துர்காமாவுக்கு சும்மா இருக்க முடியல. அவங்க சிலையிலிருந்து வெளியே வந்து சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னு. உங்க காதல் புனிதமான, அதனால நான் உங்களை நிலாவுக்கு அனுப்ப போறேன். போங்க, அங்க சந்தோஷமா வாழுங்க. துர்காமா தன்னுடைய கையால ஒரு அற்புத வெளிச்சத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு சந்திரயானம் உண்டாச்சு. அவங்க ரெண்டு பேரும் சந்திரயானத்தால நிலாவுக்கு போனாங்க. நிலாவோட மண்ணில் கால் வைக்கும் போதே பானு இந்துமதி நெத்தியில குங்குமத்தை வச்சான். இந்துமதி பானு காலை தொட்டு கும்பிட்டு அவனை புருஷனா ஏத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நிலாவில் ரெண்டு பேரும் ஒரு சின்ன குடிசை கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. இது அரசர் இந்திர பிரதாவுக்கு தெரிய வரும்போது அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சது பூசாரின்னு தெரிய வந்துச்சு. இதை கேட்டு ரொம்ப கோவப்பட்டு கோயிலுக்கு போனாங்க. துஷ்டனே, நான் உன்னை விடவே மாட்டேன், இப்படி சொல்லி பூசாரிய ராஜா நல்லா அடிச்சிட்டாங்க. அடிக்காதீங்க ராஜா, என்ன அடிக்காதீங்க. இந்திர பிரதாப் பூசாரிய விடுற மாதிரி தெரியல. அவங்க பூசாரிய கைது பண்ணிட்டாங்க. இதை பார்த்து அம்மன் ரொம்ப கோவப்பட்டு சொர்க்கத்துல உக்காந்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க, துஷ்ட அரசனே, நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்திரபுரத்தோட எதிரி நாடான ராஜா பவானி சிங் தன்னுடைய சேனை எடுத்துக்கிட்டு இந்திரபுரத்து மேல தாக்கினான். இந்திர பிரதாப் அந்த போர்ல தோத்துட்டான். பவானி சிங் அவனோட அறையில அவனை பூட்டி வச்சான். வருஷங்கள் நகரிச்சு. இந்திர பிரதாப் அங்கேயே இருந்தான். அவனோட நிலைமை மோசமா மாறிடுச்சு. அவன் மனசுக்குள்ளேயே சொன்னான், இன்னைக்கு எனக்கு யாருமே வாரிசு இல்ல, இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. அப்ப அங்க அந்த பூசாரி வந்தாங்க. இந்திர பிரதாப் பயந்துட்டான். கவலைப்படாதீங்க, என் மேல துர்கையம்மன் சத்து இருக்கு, நான் எங்கேயோ எப்பவுமே போகலாம். நான் என்ன சொல்ல வந்தேனா, உங்களோட வாரிசு இருக்கு, உங்களுடைய ரத்தம் அது நிலாவில் இருக்கு. அவன் மட்டும்தான் இந்த துஷ்ட அரசனை கொல்ல முடியும், இந்த ராஜ்யத்தை காப்பாத்த முடியும். இத கேட்டு இந்திர பிரதாப் அழ ஆரம்பிச்சான். பூசாரி, நான் அவங்கள ரொம்ப குடும்பப்படுத்தின, அவங்க ரெண்டு பேரை திரும்ப வர மாதிரி பண்ணணுமே. அப்போ பூசாரி அம்மனோட பேரை சொல்லி ஒரு சந்திரயானத்தை உருவாக்குனாங்க. அதுல ரெண்டு பேரும் ஏறினாங்க. நிலாவில பானு அப்புறம் இந்துமதி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை கூட இருக்கு. இந்துமதி அப்புறம் பானு அவங்க குழந்தை கூட விளையாடிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேருமே நிலாவுக்கு வந்துட்டாங்க. சந்திரயானத்திலிருந்து இந்திர பிரதாப் அப்புறம் பூசாரி கீழே இறங்கினாங்க. அதை பார்த்து இந்துமதி பயந்துட்டா. பயப்படாதம்மா, நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன். இங்க பாருப்பா பானு, என்ன நீ மன்னிச்சிரு, நீதான் என்னோட மாப்பிள்ள,
இந்திர பிரதாப் ராஜ்யத்தோட வாரிசு. அதுக்கப்புறம் இந்திர பிரதாப் எல்லாத்தையும் சொன்னான். சந்திரயானத்துல உக்காந்து மறுபடியும் பூமிக்கு வந்தா. பூமிக்கு வந்ததும் பானு ஒரு யோசனை பண்ணான். ராத்திரி ரொம்ப கெட்டவனா இருந்த ராஜா பவானி சிங்க அவனோட அறைக்கு போய் வெட்டி போட்டான். இப்படி பானு இந்திரபுர ராஜ்யத்தை கெட்ட அரசன்கிட்ட இருந்து இவன் காப்பாத்திட்டான். ராஜா இந்திர பிரதாப் பானுவை புது அரசனா நியமிச்சான். அப்புறம் ராஜ்யத்தோட பேரை இந்திரபுரான்னு எடுத்து பானு நகருன்னு வச்சான். பானு முதல்ல அவங்க சித்தப்பாவை கைது பண்ணான். அப்புறம் துர்கை அம்மனுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டினான். அங்க அதே பூசாரி பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு பானுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. Thanks for watching.